வந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே.
இன்னைக்கு ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரத்துக்கு போவோம். 3-ம் வசனத்திலிருந்து 12-ம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். கடவுள் இருக்கிறாருன்னு நம்பினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன் தீமைகளும் பாடுகளும் இருக்குதுன்ற பிரச்சனைக்கு பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பதிலை சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது தேடி. ஆனால் கடவுள் இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை அதை காட்டிலும் பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுகிறது. கையாளவே முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனையாக ஆகிவிடுகிறது. அதனால் கடவுளை நான் நம்ப மாட்டேன் இன்னுமே அப்படின்னு சொல்லி ஏதோ பாடம் அனுபவித்ததுனால ஏதோ தீமை அனுபவித்ததுனால கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்ற நிலைக்கு வரக்கூடாது. அது சரி கிடையாது. அது இன்னும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுவிடும், குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடும், தாங்க முடியாத பிரச்சனையாயிடும். என்ன செய்யணும் அப்போ? தீமையும் பாடுகளையும் எந்த வித கண்ணோட்டத்தில் பார்க்கணும், எப்படி நடந்து கொள்ள வேணும், எப்படி அதை கையாள வேணும், எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும், 3 காரியங்கள். அதில் 2 பார்க்க போகிறோம். முதல் காரியம், பின்னோக்கி பார்க்க வேண்டும். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை பார்த்து சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, முன்னோக்கி பார்த்து இனி நடக்க இருக்கிற ஒரு காரியத்தை கவனித்து அதை புரிந்து கொண்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது 2வது. இந்த 2த்தையும் தான் பார்க்க போகிறோம். 3வது அடுத்த வாரத்துக்கு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு காரியத்துக்கு உள்ளே உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அதிலிருந்து சில காரியங்களை புரிந்து, பின்னோக்கி பார்க்கணும், முன்னோக்கி பார்க்கணும், ஒரு காரியத்தை உள்ளே ஊடுருவி பார்க்க வேண்டும், ஆழமாய் பார்க்க வேண்டும். இந்த 3த்தையும் பார்ப்போம். அதில் 2 இப்போ பார்ப்போம். பின்னோக்கி பார்க்கணுங்கிறத பார்ப்போம். இங்கே வசனத்துக்கு வாங்க, 4வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். இப்போ கவனிங்க, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறவங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வாழ்க்கையில் நேரிடுகிற தீமைகள் மற்றும் பாடுகள் இவைகளை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, அவைகளை பார்க்கும்போது என்ன தெரிகிறது? தீயினால் சோதிக்கப்படுகிற பொன் எப்படி தீயினால் சோதிக்கப்படுகிறதோ அதுபோல ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பொன்னை தங்கத்தை எடுத்து தீயில போடுறாங்க. தீயில போடுறதுனால தங்கம் அழிஞ்சு போயிடாது, பயப்பட வேண்டியதில்லை. அந்த தங்கத்தில் கலந்து இருக்கிற அசுத்தங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், தீயில எரிஞ்சு போகும். ஆனால் அந்த தங்கம் சுத்த பொன்னாக வெளியே வரும். அதை காட்டிலும் விலையேறப்பெற்ற, அதாவது தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது, அதாவது பிரச்சனைகள் உண்டாகும் போது, தீமைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுது. கர்த்தர்பேரில் நீங்கள் விசுவாசம் வைக்கக்கூடாதுங்கிற குறிக்கோளோட அங்கே பிசாசானவன் வேலை செய்கிறான். அதன் மூலமாக அப்போ விசுவாசம் சோதிக்கப்படும் போது தங்கத்தை காட்டிலும் ரொம்ப அற்புதமானது இது. தங்கத்தை போன்றது, தங்கத்தை தீயில போட்டால் எப்படி சுத்த பொண்ணாக வெளிவருதோ அதுபோல நீங்களும் அந்த சூழ்நிலையிலிருந்து சுத்த பொண்ணை போல வெளியே வருவீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறார். அதாவது தீயில போட்டு எடுக்கிறதுக்கு ஒப்பிட்டு, அதோடு ஒப்பிட்டு பேசுகிறார் இவர். ஏன் திடீர்னு தீயினால் சோதிக்கப்பட்டு அதன் மூலமாக அது சுத்தமானதுன்னு நிரூபிக்கிற அந்த ப்ராசஸை ஏன் எடுத்தீங்க, உதாரணமாக பயன்படுத்துகிறார்? ரொம்ப அற்புதமான இமேஜரி இது. இது அற்புதமான ஒரு உதாரணம். தீமைகளை பாடுகளை தீயினாலே சோதிக்கப்படுகிற தங்கத்தை போல எண்ணி பாருங்கள்ன்றார். ஏன் அந்த உதாரணம்? நான் நினைக்கிறேன் அவருடைய மனதிலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில காரியங்கள்லாம் மனதில் இருக்குது. பேதுரு யூதராஜ பழைய ஏற்பாட்டு நல்லா வாசித்திருக்கிறார். ஒன்று, தீயினால் 3 பேர் சோதிக்கப்பட்ட அந்த சம்பவம் இருக்கும், ஞாபகம் இருக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தீயில போடப்பட்டார்கள். போட்டவனே செத்து போனான், ஏன்னா அவ்வளவு உக்கரம் அந்த தீக்கு, அவ்வளவு ஹீட்டு. போட்டவர்களே செத்தார்கள். ஆனால் போடப்பட்டவர்கள் அங்கே உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவளோட 4வது ஒரு நபர் உலாவி கொண்டிருக்கிறார். ராஜாவே பார்த்து ஆச்சரியப்படுறார்.
இவர்களை வெளியே கொண்டு வந்து பார்த்தா ஒரு வாசனை கூட இல்லை, தீயினுடைய வாசனை கூட இல்லை, ஒரு தலைமயிர் கூட எரியவில்லை. அவ்வளோ பத்திரமா இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. ராஜாவுக்கே ஒரு ஆச்சரியம், இந்த தேவன் ரட்சிக்கிறது போல் எந்த தேவனும் ரட்சிக்கிறது நான் பார்த்ததே இல்லைன்னு ராஜாவே சொல்லுகிறார். இது பேதுருவுக்கு ஞாபகம் இருக்குது, எப்படி தீயில போடப்பட்டார்கள், எப்படி வெளியே வந்தார்கள். தங்கத்தை கொண்டு போய் தீயில போட்டு வெளியே எடுக்கிற மாதிரி தான் அது. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ எத்தனை பேர் நம்புறீங்க, அந்த அனுபவத்துக்கு பிறகு இன்னும் ரொம்ப பக்குவமானவர்களாக, வளர்ந்தவர்களாக, இன்னும் தைரியமானவர்களாக, இன்னும் வல்லமை உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க. தீயிலேருந்து வெளியே வந்த பிறகு ரோட்ல போகும்போதெல்லாம் எல்லாம் பார்த்து பேசுறேன், அந்த ஆள் தான் போட்டாங்க, அவர் தான், அவர் தான் தீயில கிடந்தார், போட்டவனே செத்தான், இந்த ஆள் பாரு நடந்துகிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட பாதிப்பே கிடையாது, இவனை தான் போட்டாங்க, என்ன தைரியம் பாரு அப்படின்னு ஊரே உலகமே பேசுது. அவன் அந்த மூன்று பேரே வித்தியாசமானவர்களாக இருந்திருப்பாங்க, அது நாள் முதற்கொண்டு அவர்களுக்குள்ள பல மடங்கு வளர்ந்துருப்பாங்க, அந்த அனுபவத்தின் மூலமாக பல மடங்கு வளர்ந்திருப்பார்கள், வித்தியாசமானவர்களாக மாறியிருப்பார்கள். அது மனசில் இருக்குது. அங்கே பாடுபடுற ஜனங்களுக்கு எழுதுகிறார், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவின் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு எழுதுகிறார். இன்னும் கொஞ்சம் துன்பப்பட வேண்டிய போகிறாங்க, அதனால் அவர்களை வெலப்படுத்த பார்க்குறாரு. அவர்களை ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை, அவர்களுக்கு தைரியத்தால் நிரப்பி, ஒன்றாகாது, இன்றைக்கி இருக்கிறதோடு இன்னும் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள், இன்னும் தீவிரமான கிறிஸ்தவர்களாக, இன்னும் கத்திருக்கிறது உங்களை அர்ப்பணித்தவர்களாக, இன்னும் தேறினவர்களாக தான் நீங்கள் விளங்குவீர்கள்ங்கிறத சொல்கிறதுக்கு தான் தீயில போடப்பட்ட தங்கம்ன்ற மாதிரி பேசுகிறாரு. அதை அந்த ஒரு காரியம் மனசில் இருக்குது அவருக்கு, சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை. இன்னொரு காரியமும் அவருக்கு நிச்சயமாக மனசில் இருந்திருக்க வேணும்னு நினைக்கிறேன், குறைஞ்சது இந்த ஒரு காரியம், இன்னொரு காரியம் மனசில் இருந்திருக்கும், அது என்னென்னா ஏசாயா 43 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம், 43:2. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்லா கவனிங்க, நீ ஒருவேளை தண்ணீரை கடந்தால் அல்லது தண்ணீர்களை கடந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லலை, அல்லது நீ என்னை விசுவாசி நீ தண்ணீரையே கடக்க மாட்டே, தண்ணீரை கடக்க வாய்ப்பே இருக்காது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உனக்கு வரவே வராது என்ன விசுவாசி அப்படின்னு சொல்லலை, கடந்தால் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லலை, தண்ணீரை கடக்கும் போதுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணீர்களை கடக்கும்போது, அப்படின்னா வாழ்க்கையில் பலமுறை இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும், இது பாவ உலகம், தீமைகள் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், இதில் வாழ்க்கையில் பலமுறை இப்படிப்பட்ட தண்ணீர்களை கடக்க வேண்டியது இருக்கிறது, ஆறுகளை கடக்க வேண்டியது இருக்கிறது, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ நான் உன் கூட இருப்பேன், அது உன் மேலே பொருளாது அப்படிங்கிறாரு. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினியிலே நடக்க மாட்டேன்னு சொல்லலை, அக்கினியில் போடப்பட மாட்டேன்னு சொல்லலை, அக்கினி அதில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு, அக்கினியில் நடக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் நாம் என்றைக்காவது ஒரு நாள் அல்லது வாழ்க்கையில் பலமுறை அனுபவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேர் அக்னியில் கடந்து வந்திருக்கிறீங்க, நான் கடந்து வந்திருக்கிறேன், நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க, அக்னி போன்ற சோதனையை கடந்து வந்திருக்கலாம். அப்படி கடக்கும்போது அக்னி ஜுவாலை பற்றாது அப்படிங்கிறார், வேகாதிருப்பாய் அது பற்றாது அப்படிங்கிறார். இதில் முக்கியமான ஒரு லைன் என்னென்ன, அந்த வசனத்தில் எது தெரியுமா முக்கியமான லைன், நான் உன்னுடனே கூட இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஏன்னா அற்புதமான வாக்குத்தம் பாருங்க, கத்த சொல்ற நான் உன் கூட இருப்பேன். பெரிய பிரச்சனைகளை கடக்கும்போது, தீமைகளை கடக்கும்போது, உலகத்தில் நடக்கிற பயங்கரமான பாடுகளை கடக்கும்போது, இந்த உலகம் உனக்கு என்னெல்லாம் தீமை செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்குது, உன்னை எப்படியெல்லாம் தாக்க முடியுமோ அப்படிலாம் உன்னை எதிர்த்து வரும், அது பிசாசு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வான், ஆனால் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றார், நான் கூட இருக்கிறேன் அப்படின்றார்.
இந்த ரெண்டு காரியத்தையுமாவது குறைஞ்சது மனசில் வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பேதுரு. அதனால தான் துன்பப்படுகிற அவசியம் இருக்கும்போது அல்லது துன்பப்படுகிற காரியம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கையில் அது வந்துடுது எங்கிருந்தா. அது அப்படி இருக்கும்போது இப்படி யோசிக்கின்றாரு, தீயிலே போடப்பட்ட தங்கத்துக்கு ஒப்பாக அது இருக்கிறது, உனக்கு எந்த டேமேஜ் ஆகாது, உன் விசுவாசம் வந்து தங்கத்தை காட்டிலும் விளையேறப்பட்டது, அது ஒன்றும் அழிந்து போகாது, அது கெட்டு போகாது. உண்மையான விசுவாசமாக இருந்தால், உனக்குள்ளே இருக்கிறது உண்மையான மெய்யான விசுவாசமாக இருந்தால், ஆண்டவர் பேரில் இருக்க நம்பிக்கை போயிடாது. ஆண்டவரை நீ மறந்துட மாட்டே, ஆண்டவரை கைவிட்டுற மாட்டே, விசுவாசத்தை இழந்துட மாட்டே. அந்த துன்பத்தின் நிமித்தமாக, அந்த பாடல்கள் நிமித்தமாக ஆண்டவர் பேரில் இருக்க நம்பிக்கை போயிடாது, ஆண்டவர் விட்டு விலகிட மாட்டேன். ஏன்னா அது உண்மையான விசுவாசம். அழிந்து போகிற தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது அந்த விசுவாசம். அப்படியே இருக்கும், இன்னும் கேட்டால் இன்னும் ரொம்ப சுத்த பொண்ணாகாது, மாறிவிடும் என்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ பாடுகளையும் துன்பங்களையும் தீமைகளையும் வாழ்க்கையில் கடந்து வரும்போது என்னுடைய அன்பை நீ அந்த சூழ்நிலையில் உணர்வாய், நான் உன் கூட இருக்கிறேங்கிறத உணர்ந்து கொள்வாய், நான் உன் கூட நடக்கிறேங்கிறத நீ உணர்வாய். அப்படி உணர்ந்து நடக்கும்போது அக்னி பற்றாது, ஆறுகள் உன்மேல புரளாது, என்னுடைய பிரசன்னமும் கூட இருக்குது, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று அறிந்து அந்த விசுவாசத்தில் நீ வாழும்போது அக்னி உன்னை பற்றாது, ஆறுகள் உன்மேல புரளாதுன்றார். நீ அந்த பாடுகளை பட்டதுனால, நீ அந்த ஆறுகளை கடந்து வந்ததுனால, அந்த கடினமான சூழ்நிலைகள் தீமைகள் பொல்லாப்புகளை அனுபவித்ததுனால கடினமான ஒரு உள்ளமுள்ள மனிதனாக மாற மாட்டேன், அல்லது கசப்புள்ள ஒரு மனுஷனாகவும் மாற மாட்டேன், அல்லது இருதயம் உடைஞ்சு போய் சுக்குநூறாக போன ஒரு மனுஷனாகவும் மாற மாட்டேன், டேமேஜ் ஆக மாட்டேன், அப்படிலாம் மாற மாட்டேன். அதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிறத காட்டில் ரொம்ப பளபளப்பாக இருப்பேன், ரொம்ப பிரமாதமாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஊரே உன்னை குறித்து பேசும், இவர் தான் அந்த தீயில போயிட்டு வந்தவர், எப்படி இருக்கார் பாருன்னு ஊரே உன்னை பற்றி பேசும். இட் வில் கிவ் யூ ஸ்பிளண்டர், இட் வில் ரிஃபைன் யூ, உன்னை இன்னும் சுத்தமானவனாக, இன்னும் அற்புதமானவனாக, இன்னும் ஸ்பிளண்டர் நிறைந்தவனாக, ஜொலிக்கிறவனாக இந்த அக்னி மாற்றி விடுமே ஒழிய உன்னை அழித்து போடாது. இட் வில் கிவ் யூ கேரக்டர் அண்ட் அ சோல் அண்ட் அ ஃபெய்த், உனக்கு குணத்தையும் விசுவாசத்தையும் பலத்தையும் உனக்கு அது தரும். அதுதான் சொல்றார், அதுதான் அவர் சொல்றதுனுடைய காரணம். தீயில கடந்து போற மாதிரி யோசித்துக்க அதன்றாரு. அது அர்த்தம் என்ன, ஏன் இவ்வளோன்னு சொல்றாரு இவர். அவங்க பாடுபட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பாடுபட போறாங்க, அதுக்கு அவருடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துறாரு, தைரியப்படுத்துறாரு, சொல்றாரு டேமேஜ் ஆகாது, பயப்படாத, போயிட்டு வந்ததுனால நான் எவனுக்கு தீமை செய்யலாம், நான் எவ்வளோ வெறுப்பில் வாழலாம், கசப்பில் வாழலாம், எப்படி எல்லாரையும் வெறுக்கலாம் பயக்கலாம் அப்படிலாம் வாங்க மாட்டேன், இன்னும் நல்ல ஆளாக மாறுவேன், நீ இன்னும் நல்ல குணாதிசயங்கள் நிறைந்தவனாக மாறுவேன், இன்னும் பெரிய அற்புதமான ஒரு மனுஷனாக, ஜொலிக்கிற மனுஷனாக மாறுவேன் நீ அப்படிங்கிறார். அதுதான் அதனுடைய பர்பஸ், அதனுடைய அது. கேட்குறவங்க சொல்லலாம், சரி நல்லதாயா இருக்கு நீங்கள் சொல்கிறது, இருந்தாலும் நான் தீயை கடக்கும்போது, நான் ஆறுகளை கடக்கும்போது அவர் என் கூட இருக்கிறாருன்றீங்க, இருக்கிறத நான் உணர்வேன்றீங்க, நிச்சயமாக இருப்பாரா, கேரண்டீடா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அவர் இருப்பாருன்றதுக்கு வேற ஏதாவது கேரண்டி இருக்கா? ஆமாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்னா கூட இருந்தாருன்றீங்க, சரி ஆறுகளை கடக்கும்போது, தீயை கடக்கும்போது நான் இன்னொன்று கூட இருப்பேன் சொன்னார்ன்றீங்க, சரி, ஆனால் அவர் நிச்சயமாக இருப்பாருன்றதுக்கு ஏதாவது இன்னும் அதை காட்டிலும் எனக்கு உறுதி அளிக்கக்கூடிய ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்கிறேன் இருக்குது, அதுக்கு தான் புதிய ஏற்பாடு, அதுக்கு தான் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். 10-11 வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ் இது. 10-11 பாருங்க, ஒன்று பேர் ஒன்று இல்லை, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்ன சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட போகிறீங்க, ரட்சகர் எப்படி வருவார், சிலுவையின் மூலமாக உங்களை ரட்சிப்பார்ன்றதெல்லாம்
கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். அதாவது அதை அறிந்து கொள்வதிலே, அதை குறித்த வெளிப்பாடை பெறுவதிலே அவள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ தானியேல் தீர்க்கதரிசி இந்த அனுபவங்களெல்லாம் கடந்து வரும்போது சிங்க கவியில் போடப்பட வந்தபோது சும்மா திங்கக்கட்டில் போய் தூங்கிட்டு எழுந்திரிச்சு வரல. திங்க கவியில் ரொம்ப யோசித்து பார்த்துருக்கிறாரு. இங்கே ஒரு தேவதூதன் வந்து இந்த சிங்கத்தின் வாயெல்லாம் அடைச்சிருக்கிறார். இதுடைய அர்த்தம் என்ன, என்ன நடக்குது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிற இவருடைய நண்பர்கள், இவருடைய தோழர்கள் அக்னியில் போடப்பட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு முடி கூட கருகாமல் வெளியே வந்தாங்க. இது அர்த்தம் என்ன? அந்த நாலாவது ஆள் யார், எங்கேருந்து வந்தார் அவர்? அப்படி சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்ததுன்றாங்களே, யார் இது? இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்பதை குறித்தெல்லாம் தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கும் பாருங்கள். நீங்கள் தானியேல் இருந்த சும்மா யோசிப்பீங்களா? நல்லா போனங்க, நேற்று நல்லா பரவாயில்ல, தூக்கம் நல்லா இருந்தது, லயன்ஸ் டென்னில் சிங்க கபில் நடந்தது. இல்லைங்க, அதை விட பெரிய காரியம் தான் நடந்திருக்குது உள்ள. சிங்க கபில் இருந்தப்போ ரொம்ப ஆழமாக சிந்திச்சிருப்பார், என்ன வெளிப்பாடு இது, என்ன சொல்லுது இது நமக்கு, கடவுள் எப்படி ரட்சிக்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு இங்கே இருக்குது, நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்குது. அவருடைய தோழர்கள் மூணு பேர் உள்ளே போயிட்டு நாலாவது ஆள் அவர்களோடு வந்து உலாவினது எல்லாம் கேள்விப்பட்டு இதெல்லாம் அறிந்து எவ்வளோ ஆழமாக இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அதை பத்திரமா எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த புஸ்தகத்தில். அவர்களாம் இதை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். அப்புறம் பாருங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமையும் முன்னறிவித்த போது, நல்லா கேளுங்க, தானியேலுடைய சிங்ககபி சம்பவம், சியாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சம்பவம், இன்னும் பல சம்பவங்கள், பல தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இவைகளெல்லாம் எதை முன்னறிவித்ததாம்? கல்வாரி சிலுவையும், அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகள் அதையும், அந்த பாடுகளுக்கு பின்னால் உண்டாகிற மகிமையும் குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு தந்திருக்கிறது. அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, பாடுகளையும் அதுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, அப்போ அதை தான் முன்னறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னது வெறும் சிங்கக்கபி கதை இல்லை. அவங்க சொன்னது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் போயிட்டு வெளியே வந்தாங்கன்ற சண்டே ஸ்கூல் கதை இல்லை. எதை சொல்கிறாங்க அவங்க? கிறிஸ்துவின் பாடுகளையும் அதற்கு பின் உண்டாகிற மகிமை, அதனுடைய விளக்கம், அதனுடைய அர்த்தம், அது என்ன நமக்கு அறிவிக்கிறது என்கிற காரியங்களை முன்னறிவித்தார்களாம். அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். அதாவது அதெல்லாம் அறிவித்த போது இப்படிப்பட்ட இரட்சகர் நம்முடைய காலத்தில் வருவார், நாம் எப்படிப்பட்ட இரட்சிப்பை அனுபவிக்கப் போகிறோம், சிலுவையில் மறித்து பாடுபட்டு மறித்ததன் மூலமாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது, அந்த பாடுகள் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது, பாடுகளுக்கு பிறகு மகிமை உண்டாச்சு அவருக்கு, அந்த மகிமை நமக்கு என்னத்தை அறிவிக்கிறது? இயேசுவின் பாடுகளை பற்றி சொல்லும்போது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது, 2:5 பிலிப்பியரில். இவர் தேவனுக்கு சமமானவராயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து மாம்ச ரூபமாக இந்த உலகத்தில் வந்து சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தேவனை கீழ்ப்படுகிறார், சிலுவை மரண பரியந்தம். இந்த மைண்ட் உங்களுக்குள்ளேயும் இருக்க கிடவுது என்றார் கிறிஸ்தவ விசுவாசிகளை பார்த்து பவுல். அவர் அப்படி தாழ்த்தினபடினால, பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால, ஆண்டவர் அவரை பாடுபடு சாகுன்னு சொல்லி அனுப்பிச்சதுனால, அப்படி பாடுபட்டு செத்ததுனால பின்னால் ஒரு பெரிய மகிமை. ஆகவே தேவன் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்து எல்லா முழங்கால்களும் அவருக்கு நேராக முடங்கும்படியாய் செய்து அவரே கர்த்தர் என்று ஒரு நாள் அறிவிக்கப் போகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நாமத்தை வானத்திலும் பூமியிலும் பூமி கீழானோர் மத்தியிலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட உயர்வையும் மகிமையும் அவருக்கு தந்திருக்கிறார் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் பாடுகள் அதன் பின் உண்டான மகிமை, அதுதான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு. அது குறித்த வெளிப்பாட்டை தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் பெற்றிருந்தாங்களாம். அதைத்தான் அலசி ஆராய்ந்தார்களாம். நல்ல கவனிங்க. அப்போ அதனால தான் தானியேல் கதை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதையெல்லாம் ப்ராப்பராக அதை படிக்கணும். அதனால தான் நான் சொன்னேன்,
அந்த கதையை வெறும் சண்டே ஸ்கூலில் சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுறக்கூடாது. அந்த ராஜா சொல்லுகிறான், தானியல் மூணாம் அதிகாரத்தில், சாத்ராக் மேஷாக் வெளியே வந்த பிறகு, இந்த தேவனைப் போல ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை, இப்படி ஒரு கடவுள் ரட்சிக்கிறத நான் பார்த்தது இல்லையன்றான். எப்படி ரட்சிக்கிறாருங்கிறது அவனுக்கே விளங்கிருச்சு பாருங்க. அவன் சொல்கிறான், எந்த கடவுளையா, அங்கே இருக்கிற கடவுள் இங்கே இறங்கி வந்து ரட்சிக்கிறாரு, அங்கே உட்காந்துட்டே ஏதாவது செஞ்சா செய்வார், இறங்கி வந்து ரட்சிக்கிறவர் இந்த கடவுள். இறங்கி வந்து ரட்சிக்கிறவர் இல்லை, மாம்ச ரூபத்தில் வருகிறவர் இந்த கடவுள். மனுஷனை போல மாம்சத்தையும் எலும்பையும் ரத்தத்தையும் உடையவராக வருகிறவர் இவர். அப்படி வந்து ரட்சிக்கிறவர், வெறும் மாம்சம் எலும்பு ரத்தம் என்கிற இந்த மாம்ச சரீரத்தில் வந்து ரட்சிக்கிறவர் அல்ல, வெறும் உலகத்துக்கு வந்து ரட்சிக்கிறவர் அல்ல, அக்கினி சூளைக்குள்ளேயே வந்து இறங்குகிறவர். நம்முடைய பாடுகளுக்குள்ளாக, நாம் அனுபவிக்கிற தீமைக்குள்ளாக, இந்த தீமையான உலகத்துக்குள்ளாக, பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்குள்ளாக, அதில் காணப்படுகிற அத்தனை தீமைக்கு உள்ளாக வந்து, அந்த தீமையிலிருந்து, அந்த தீமையை அனுபவித்து ருசி பார்த்து, அதிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன். இப்படி ரட்சிக்கிறவர் ஒருவர் இல்லை, இப்படி ரட்சிக்கிற கடவுள் ஒருவர் இல்லை. அவன் சொல்றான், அவன் ஒரு அந்நியன், இந்த இஸ்ரவேல் தேவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியாது அவனுக்கு. ஆனா அவனுக்கே வாயில போடுறார் வார்த்தையை கத்தர். கத்தர் யார் யாரெல்லாம் வாயில சொல்ல வைக்கிறார் பாருங்க. இந்த தேவனை போல், There is no God that saves like this God. இந்த தேவனை போல ரட்சிக்கிற தேவன் ஒருவர் இல்லை. அப்ப சிலுவையை அப்படி புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து சிலுவைக்கு பிறகு வாழ்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சிலுவையை அறிஞ்சு வச்சிருக்கிறோம்.